எக்ஸ் கேமர்ஸ் எக்ஸ் கேமர்ஸ் ஓ மை காட் கேஓ டீம் வந்து அல்ரெடி கில் எடுக்க ஆரம்பிச்சாங்க மூணே மேப் இப்படி தான் வந்தாங்க சோ அவங்க வந்து ஒருத்தர் காலி பண்ணாங்க அங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க ஓ கேஓ கேஓ டீம்ல வந்து ஒருத்தர் பவிய காலி பண்ணியிருக்காரு கேஓ டீம்ல பவிய பவர் காலி பண்ணியிருக்காரு அண்ட் அங்க வெறி நம்ம எல்லாரும் ஃபைட் போயிட்டு இருக்குது எல்லாரும் ஃபைட் போயிட்டு இருக்க டீம் வாரியர்ஸ் இருக்காங்க வாரியர்ஸ் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்க அப்படி ஸ்ரீராம் ஒரு கில் எடுத்திருக்காரு அவங்க டீம்ல அங்க ஒரு கில் எடுத்திருக்காங்க ஓ ஹீரோய் கேங்ல இத்தனை பேர் நாக் ஆயிருக்காங்க கண்டிப்பா ஒரு கஷ்டமான விஷயம் தான் ஸ்ரீராம்க்கு அவர் மட்டும் பேக் அடிச்சவனும் எல்லாரையும் கில் எடுத்துட்டாங்க யார் அந்த கில்ல எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம இவங்க அந்த ஸ்பார்க்ஸ் ஸ்பார்க்ஸ் போன மேட்ச் மாதிரி ஒரு ஸ்குவாட் போன அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் பார்சிவலை நாக் பண்ணி கீழே எடுத்துருக்காங்க பார்சிவல் இல்லை ஒரு சோலோவாக ஒருத்தர் மட்டும் ஓடிட்டு இருக்காரு அங்கே ஸ்ரீராம் ஃப்ரம் ஹீரோய் கேங் ஓடிட்டு இருக்கா டிபர் லெவன் அல்ட்ரா பாட்ஸில் வந்து ஒருத்தர் காலி அல்ட்ரா பாட்ஸ் பார்த்தீங்கன்னா மவுண்ட் வியூல மேலே ஏறி ஓடிட்டு இருக்காங்க ஒருத்தர் காலி பண்ணியிருக்காங்க அல்ட்ரா பாட்ஸ் ஒரு காலான் இருக்குது பரவாயில்ல கிரேசியாக இருக்கு அனதர் கில்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு எக்ஸ் கேமர்ஸ் வெறி திரும்ப கில் அடிச்சிட்டு இருக்காங்க அனதர் நாக்கு இன்னொரு நாக்கு இன்னொரு நாக்கு விழுந்திருக்குது கோகுவை காப்பாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காப்பாற்றுறாரு சூப்பர் காப்பாற்றிட்டாங்க கோகுவை அவு ஒரு சரியான ஹெட் ஃப்ரம் கிரேசி டார்க் ஸோ கோகு அகெயின் கோகு அகெயின் காப்பாற்றிட்டாங்க ஸோ கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டர் ஏறுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஏறிட்டார் ஏறி நெக்ஸ்ட் வந்து உள்ளே ஏறிட்டார் ஏறி முடிச்சிட்டாரு சரசரன்ட்டு ஸோ ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்குது கைஸ் இந்த இடத்துல வந்து ஒரு டீம் எலிமினேட் ஆயிருக்குது டிகே இ ஸ்போர்ட்ஸ் காட் எலிமினேட்டட் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்கங்க யாருமே ப்ரோவும் கிடையாது யாருமே நூவும் கிடையாது எல்லாருமே பிளேயர்ஸ் ஓகேவா ஸோ பார்த்தீங்க போன மேட்ச் போய் அடுத்த டீம் இந்த மேட்ச் வந்து அவங்க சொதப்பிட்டாங்க ஸோ வந்து எல்லா மேட்ச் எல்லாரும் வின் பண்ண ஜீரோ கிராவிட்டி கில் சீரோ கிராவிட்டி ரெண்டு கில் நாலு கில் எடுத்திருக்காங்க ஏதோ டீம் எலிமினேட் பண்ணியிருக்காங்க இப்போ நான் வாரியர்ஸ் காட் எலிமினேட்டட் வாரியர்ஸ் வாரியர்ஸ் வந்து எல்லாரும் முடிச்சு விட்டாங்க ஐஎம் மில்லியன் போன மேட்ச் கண்டிப்பாக அவங்க டீம்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கடைசி வரைக்கும் உள்ளே வந்தார் பட் இந்த மேட்ச் வந்து அவரால் வந்து அவங்க டீமால் சர்வ் பண்ண முடியல எலிமினேட் ஆயிருக்குது இங்கே ஜீரோ கிராவிட்டி வந்து ஒரு ஸ்குவாட் வைப்போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் பிரசிடியாவில் இது கேஓ டீமா இல்லை கேஓ டீம் இல்லை நாய்ஸி பாய்ஸ் நாய்ஸி பாய்ஸ் பக்கம் உள்ளே இருக்காங்க நாய்ஸ் பாய்ஸ் யாரும் ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபீல்ஸ் ஆஃப் ஃபீல்ஸ் ஒரு ஃபைட் போயிட்டு விஜய் வாபஸ் இருக்கிறது யார் ஜீரோ கிராவிட்டியா டீம் எக்ஸ்ட்ரீம் டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் தான் மேலே இருக்கிறாங்க கைஸ் ரெகுலராக பாருங்க உங்களுக்கு எப்படி ஓகே டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து நல்ல ஹிட்டு ஒரு சமையான ஃபைட்டை பிட்வீன் டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் அண்ட் நாய்ஸி பாய்ஸ் ரெண்டு பேருமே விடுற மாதிரி தெரில கீழே ஒருத்தர் கூட இறங்கிட்டாரு ஓ கண்டிப்பாக ஒரு தப்பான செயல் பட் இவர் கொஞ்சம் கவர் எடுத்து மேபி நின்றுக்கலாம் எம்ஏ டூபியா எம் ஒன் ஃபோரில் ஒரு ஹெட் விழுந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஒருத்தர் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வேற லெவலில் வந்து ஒரு இது புல்லு கட்டப்பட்டு உட்காந்தாரு பட் அங்கே ப்ரெஷோத்தை நாக் பண்ணிட்டாங்க ப்ரெஷோ ஷார்ட் ரேஞ்சில் டெட் ஆகிட்டாரு ஓ ஒருத்தர் நாக் பண்ணியிருக்காங்க வேற லெவல் ஒரு 123 வேற லெவல் ஜோஷுவா வெரி தனம் வேற லெவல் பண்ணுறது கை சீரியஸ்லி ஓ வாவ் 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 இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர் உண்மையிலே நைஸ் அட்டாக் வேற லெவல் பண்ணாப்புல உண்மையிலே கண்டிப்பாக அவர் டீம் அட்டியும் காப்பாற்ற போகிறாரு ஸோ ஒரு 3 கில் சூப்பராக எடுத்து கொடுத்துருக்காங்க ஹசார் நல்ல கம்பெனி கொடுத்தாங்க நாய்ஸி பாய்ஸ் வந்து ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இங்கே காமிச்சிருக்காங்க ஸோ டிஜிபி எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஃபீல்ஸில் எலிமினேட் ஆயிருக்குது வேற லெவல் கைஸ் ஓ பார்க்கலாம் டீம் வேஸ்டர் ஹோல்ட் பண்ணுறாங்க இந்த மேட்ச் போன மேட்ச் கொஞ்சம் சீக்கிரமாக எலிமினேட் ஆகிட்டாங்க அதனால் இந்த மேட்ச் வந்து பக்கவாக ஹோல்ட் பண்ணுறாங்க டிஜிபி நம்ம இவங்க எக்ஸ் கேமர்ஸ் என்ன பண்ணுறாங்க எக்ஸ் கேமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் பிரசிலியாக தான் இருக்காங்க அவங்க எல்லோரும் பிரசிலியாக வந்துட்டாங்க பிரசிலியாக ஜோன் இருக்குது ஹெச்ஜி ஸ்ரீராம் ஒரு சோலோ சர்வர் பிரசிலியா பக்கத்தில் ஓடிட்டுருக்காரு கேஓ டீம் வந்து இருக்கிற பொசிஷன் பக்கத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு இவங்களும் இருந்தாங்க அண்ட் கீழே ஒரு சமையான ஃபைட் போயிட்டு கேஓ டீம் கிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஃபைட்டுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இவங்க தான் வேறு யாருமே இல்லை நம்ம யாருனா என்பி தான் கீழே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜோக்கரை காலி பண்ணிட்டாங்க இந்த ரெண்டாயிரம் பேர் செனோரிட்டா அண்ட் ஜெரி ஒரு நேடி கெடுப்பு குக் பண்ணி உள்ள போட்டார்னா வேற லெவலில் விழுவோம் அவங்க போட்டாங்க நேட வேற லெவல் ஏறிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு நேடு வருது பட் உள்ற வந்துட்டாரு உள்ற வந்துட்டாங்க ஓ முடிச்சிட்டாங்க கைஸ் நைஸ் சூப்பராக முடிச்சிட்டாங்க என்பி அதாவது நாய்ஸி பாய்ஸ் வந்து இன்னைக்கு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் வெறியில் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நல்ல கில் கவுண்ட் சோஃபார் எடுத்திருக்காங்க 7 கில் 19 அளவு இருக்குது ஸ்டில் ஜோன் வந்து பிரசிலியா கிட்ட தான் முடியுது ஜீரோ கிராவிட்டி யார்ட்டையும் நல்லா அடி வாங்கியிருக்காங்க மேலே எந்த டீம் இருக்கு அப்படின்னு தெரியல அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 6 கில் எடுத்துருக்காங்க இவங்க ஓ ஸ்பார்க்ஸ் காட் எலிமினேட்டட் ஸ்பார்க்ஸை காலி பண்ணியிருக்காங்க நம்ம அந்த ஃபைட் பார்த்து நிறைய நேரத்தில் வந்து ஸ்பார்க்ஸ் காலியாயிருக்குது டீம் ஸ்பார்க் காட் எலிமினேட்டட் அண்டு இங்கே பார்க்கலாம் நம்ம யார் பார்த்துட்டுருக்கோம் டீம் வேஸ்டர் மேலே ஏறிட்டுருக்காங்க அதை பார்த்துனா ஒன்றும் இல்லை தண்ணி இல்லை இல்லை நீங்கள் அங்கே வைக்கணும் எடுத்துக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஜீரோ கிராவிட்டி ஒரு கில் எடுத்துருக்காங்க யார் ஜீரோ கிராவிட்டி வந்து லூசிஃபர் காலி பட் இன்னொருத்தர் யாரையும் காலி பண்ணியிருக்காங்க யார் ஹெச்ஜி ஸ்ரீராம்
இப்போ உள்ளே வந்துட்டார் கைஸ் ஜி ஸ்ரீராம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டார். ஸோ ஹோல்ட் பண்ணுறது பெட்டர் நீங்கள் கேட்டால் அது எப்படியாவது ஜோனுக்குள்ளே போக போகிறார்னா வந்து உண்மையிலே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொசிஷன் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ் கேமர்ஸ் இருக்காங்க, எக்ஸ் கேமர்ஸும் அஞ்சு கீழே எடுத்திருக்காங்க. ஸோ உள்ளே டீம் எல்லாமே நிறைய கீன்ஸ் இருக்காங்க. ஸோ சோஃபார் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க மட்டும் தான். வாவ் ஆக்சுவலாக இந்த மேட்ச் வந்து நல்ல ஒரு இதை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற பொசிஷனை பிடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு ஹிட்டு. ஸோ மேலே கரெக்டாக சைக்கோ பார்த்தாரு, நல்ல ஒரு ஹிட்டு கொடுத்துருக்காரு. மேலே நாய்ஸி பாய்ஸாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. டெஃபினட்டாக நாய்ஸி பாய்ஸ் தான் குளுவால் உடைக்கிறாங்க, குளுவால் உடைக்கிறாங்க, கண்டினியூஸாக உடச்சிட்டு இருக்காங்க குளுவால். ஒரு ஈக்குவலான வந்து ஒரு டஃப் ஃபைட்டு போயிட்டு இருக்குது, இந்த இடத்துல டஃப் ஃபைட்டு போயிட்டு இருக்கிறனால பார்க்க முடியுது. டீம் வேஸ்ட் எடுக்க அவங்களுக்கு கிடையில, டீம் வேஸ்ட்டில் லவ்வர் பாய் நாக் பண்ணியிருக்காங்க. ஸோ குளுவால் டெஃபினட்டாக உடப்பாங்கன்னு நினைக்கிறேன். காப்பாற்ற முடியுமா லவ்வர் பாயை? வாய்ப்புகள் இல்லை, வாய்ப்புகள் இருக்கிறது. பின்னாடி தான் இருக்காங்க சைக்கோ. இப்போ ஜீரோ கிராவிட்டியில் அங்கே கீழே ஜீரோ கிராவிட்டியை முடிச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா. அங்கே ஃபைட் நடந்த அதே நேரத்தில் சைக்கோ கீழே இங்கே அடிச்சு ஒரு ஜீரோ கிராவிட்டியை முடிச்சிருக்காரு. ஸோ நாய்ஸி பாய்ஸ் வேறு லெவல் பண்ணிட்டு இருக்காங்க கழிவா, நல்ல ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கேமர்ஸ் இந்த ஒரு ஃபைட்டை யூஸ் பண்ணி சரசரண்டு மேலே ஏறிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு வாவ் க்ரோனோ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரோ. ஓ மை காட், க்ரோனோ உடச்சி எம்ஐடி நாக் பண்ணிட்டாங்க ஆண்ட்ரூவை. கிரேசி இன்னும் கீழே தான் இருக்கிறாரு. கிரேசி அவங்க டீம் மேட்ஸ் வந்து மேலே மட்டும், ஆண்ட்ரோ மட்டும் மேலே போயிட்டார் போல இருக்கு. இல்லை யாருமே வந்து டெட் ஆகலை கைஸ், அதுதான் முக்கியமான விஷயம். இவ்வளோ ஃபைட்டு போய் யாருமே டெட் ஆகலை. ஒரு 120 செமையான 120 மாஸ் வந்து சூப்பராக மாஸாக அடித்தார். என்ன கேட்டால் வந்து இவங்க எக்ஸ் கேமர்ஸ் மேலே ஏறி இருக்கலாம், பட் இப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்க மேலே ஏறுறது. அங்கே யாருமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியாது, யார் இருக்காங்கன்னு நாங்கள் டெட் ஆகிட்டார்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓ நல்ல கிட்டு பிரஷோத் நல்லா அடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ அவங்க போய்ட்டு பக்கவாக கவர் எடுத்துட்டாங்க, அவங்க கவர் எடுத்துட்டாங்க. அங்கே போயிட்டு லைக்கை தட்டி விட்டு பாருங்க மக்களை பார்த்துட்டு எல்லாரும். ஓ நல்ல ஒரு கவர் ஃபயர், நல்ல ஒரு கவர் ஃபயர். குளுவால் உடைக்கிறாங்க, அனதர் குளுவால், ஏகப்பட்ட குளுவால் வச்சிருக்கிறாரு. ஓ பிரஷோத்துக்கு வேற லெவல் அடி. ஸோ அனதர் குளுவால் கைஸ், ஏகப்பட்ட குளுவால், செம்ம டஃப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு மூணு டீம் கிடையாது வேறு தரமா. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெச்ஜி ஸ்ரீராம் ஓ மை காட் ஹீ ஜிஸ் நம் போவாரா? வாவ் 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 ஏ ஹெச் ஜி ஸ்ரீராம் வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காரு. ஐயோ சீரியஸ்லி செம்மையாக போனார் கைஸ். ஸோ இவங்க கேமரக்ஸ், கேமரக்ஸில் வந்து டிஜிபி ஏலியன் மட்டும்தான். ஸோ முடிச்சிட்டாங்க, டீம் வேஸ்டட் கண்டிப்பாக. போன மாதிரி விட்டதுக்கு நான் பூயா எடுத்திருக்காங்க, 7 கிலோட வெறித்தனமான ஒரு பூயா ஃப்ரம் டீம் வேஸ்டட். வேற லெவல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களை என் நாய்ஸி பாய்ஸ் எப்படி காலி பண்ணாங்க அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் செம்மையாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நம்ம அந்த சோலர் சர்வீவர் பார்த்தோம், ஹெச் ஸ்ரீராம்லாம் ட்ரை பண்ணுறது சீரியஸ் ஒரு நல்ல ட்ரை. அது ஐ திங்க் ஒருத்தர் நாக் பண்ணார் அப்படின்னு நினைக்கிறேன், வேற யாரும் நாக் பண்ணியிருக்காரு, அந்த டீமை நாக் பண்ணியிருக்காரு. பட் நைஸ் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஹெச்ஜி ஹீரோய் கேங். அண்ட் டீம் ஒன்ல பார்த்தீங்கன்னா டீம் வேஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு 7 கிலோ அடிச்சு சூப்பராக போய் அடிச்சு. கண்டிப்பாக டூவில் வந்து நம்ம எக்ஸ் கேமர்ஸ் இருக்காங்க, எக்ஸ் கேமர்ஸ் ஒரு கான்ஸ்டன்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் ஒரு